முதல்ல இந்த செங்கோல் அப்படிங்கிறதே சோழர் செங்கோல் கிடையாது, இது காங்கிரஸ் செங்கோல். காங்கிரஸ்காரங்க செஞ்ச செங்கோல். ஆமாம், அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரிய வரலாறுலாம் கிடையாது. பெரும்பாலான வினச்சிட்டாங்கன்னா சோழர்களுக்கு பிறகு வழி வழியாக வந்து இந்த ஒரு 1000 வருஷமாக வழி வழியாக கொண்டுவரப்பட்டு இப்போ வந்து மோடி கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செங்கோல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறாங்க. இந்த செங்கோல் அப்படிங்கிறது 1947 மெட்ராஸில் ஒரு நகைக்கடையில் செஞ்ச ஒரு செங்கோல். மூடி பங்காறு நகைக்கடையில் செஞ்ச செங்கோல் வடிவேல் இந்த ராசியப்பன் பாத்திர கடையில். அதுதான் ராசியப்பன் பாத்திர கடை மாதிரி இது பங்காறு கடையில் உட்காந்து ரொட்டு ரெண்டு அடித்து இது வந்து ரெடி பண்ண ஒரு செங்கோல் தான். காங்கிரஸ் செஞ்ச செங்கோலை மோடி வாங்குகிறார், இதுதான் சரியான வாசகமாக இருக்கும். ஆமாம், எல்லா நியூஸில் எப்படி போடணும்னா காங்கிரஸ் செஞ்ச செங்கோலை மோடி வாங்குகிறார். இதைத்தானே சொல்லணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சட்ட முறை இருக்கு, அதாவது பாராளுமன்ற டெமோக்ரஸி. இந்த பாராளுமன்ற டெமோக்ரஸியில் செங்கோல் எங்க வந்துச்சு? மன்னராட்சியினுடைய அடையாளத்தை பார்லிமெண்ட்டுக்குள்ள வைக்கிறாங்க. ஆமா, இது நான் ஒரு கிங் அப்படின்னு மோடி அடையாளப்படுத்த முழுக்க இது ஒரு மன்னராட்சி தன்மை. அந்த மன்னராட்சி தன்மையை யார் அவருக்கு கொடுக்கறது அப்படின்னா மதம் தான் அவர் கொடுக்குது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுனுடைய பேட்டர்ன் தான் இது. செங்கோலை நீங்கள் வாங்குறீங்க, முதல்ல யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியா ஆண்டுகிட்டு இருந்தது யார்? 2020 முன்னாடி இந்தியா ஆண்டுகிட்டு இருந்தது யார்? ஏதோ இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்கார ஆண்டுகிட்டு இருந்த மாதிரி, இல்லை சைனாக்கார வந்து இங்கே ஆண்டுகிட்டு இருந்த மாதிரியும். இப்போ இவர் வந்து புதுசாக இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டாரு. புதிய இந்தியா நிறைய முறை பிறந்திருக்குல்ல அவர் ஆட்சி. இவங்க வாய் அளவில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் பெருமை பேசிட்டோம் அப்படின்னம்னா தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. உள்ள இந்திய திணிக்கணும், தமிழை வளர்க்கக்கூடாது, சமஸ்கிருதத்தை வளர்க்கணும், ஆனால் தமிழ் பெருமை பேசணும். இது ஒரு புது டெக்னிக்காக இருக்கு. தமிழை வளர்க்க காசு கொடுக்கக்கூடாது, ஆனால் தமிழ் பெருமை பேசணும். ஆமாம், மேடைக்கு மேடை தமிழ் குரல். மோடி அரசாங்கம் வந்து புது பார்லிமெண்ட் பில்டிங் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விதிமீறல்கள் அதில் இருக்குது. அவங்க நிறைய அரசாங்க ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல, நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கூட குடியரசுத் தலைவரை கூப்பிடல திறப்பு விழாவுக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனால் இதெல்லாம் டிபேட் ஆகாமல் இன்னைக்கு இன்னொரு விஷயம் டிபேட் ஆகிருக்கு. அது என்னென்னா, சோழர் காலத்து செங்கோல் ஒன்று வந்து மோடி வாங்கி அதை கொண்டு போய் அங்கே நிறுவ போகிறாரு அப்படின்னு. உண்மையிலே சோழர் காலத்து செங்கோல் வந்து பார்லிமெண்ட்டில் நிறுவ போகிறாங்களான்னு. இந்த செங்கோல் அப்படிங்கிறது வந்து இந்த 2-3 நாளாக ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாறிச்சு. இந்த பாராளுமன்ற கட்டணம் குறித்து கடந்த 1 வாரமாக போகிறக்கூடிய டிபேட்டுங்கிறது வேற. இப்போ அவங்க வந்து பிரசிடெண்ட்டை கூப்பிடலை, இந்தியாவினுடைய பாராளுமன்றங்கிறாங்க. பிரசிடெண்ட் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணணும். ஆனால் இதை வந்து பிரசிடெண்ட் இனாகிரேட் பண்ணாமல் மோடி இனாகிரேட் பண்ணுறாரு, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படியே விதிமீறல் தான் அப்படின்னு வந்து டிஸ்கஷனாக தான் ஒரு 1 வாரமாக ஓடிட்டு இருந்துச்சு. எதிர்கட்சியெல்லாம் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது திறப்பு விழாக்கு. ஆனால் திடீர்னு இந்த 2 நாளில் அமித்ஷா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இந்த செங்கோல் அப்படின்னு அவர் வந்து வார்த்தையை பயன்படுத்துறாரு, சோழர் கால செங்கோல். இப்போ நமக்கு வந்து ஒரு இயல்பாக ஒரு கேள்வி வருது, அது முதல்ல சோழர் காலத்து செங்கோலா அப்படின்னு. அது வந்து சோழர் காலத்து செங்கோலே கிடையாது. இதில் இன்னும் ரொம்ப டீப்பாக போனால், சோழர் காலத்தில் வந்து ஒரு ஆட்சி முறை மாற்றும் போது செங்கோல் கொடுத்தாங்களா மணிமுடி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விவாதம், அது ஒரு தனி ஏரியா. ஆனால் அமித்ஷா சொல்கிறாரு இல்லையா, செங்கோலை வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு கொடுத்தாங்க, மவுண்ட் பேட்டன் பிரபுகிட்ட வந்து சைவ மடம், அதாவது சைவ சாமியார்கள் வாங்கி அதை நேருக்கு கொடுத்தாங்க, அதுதான் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரன் வெளியே போய் இந்திய ஆட்சி வந்ததுக்கான ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான குறியீடு. அது வந்து இவ்வளோ நாளாக ஒரு மியூசியத்தில் வந்து நேருவினோட கைத்தடின்னு போடப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து செங்கோல் எடுத்து நாங்கள் நிமித்திருக்கோம், வரலாற்றை மீட்டுட்டோம். அதை வரலாற்றை மீட்டுட்டோம், வரலாற்றை மீட்டு நாங்கள் வந்து புது பாராளுமன்றத்தில் கட்டடத்தில் கொண்டு வந்து சோழர்களை வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்த செங்கோல் அப்படிங்கிறதே சோழர் செங்கோல் கிடையாது, இது காங்கிரஸ் செங்கோல். காங்கிரஸ்காரங்க செஞ்ச செங்கோல். ஆமாம், காங்கிரஸ்காரங்க 1947 செஞ்ச செங்கோல். அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரிய வரலாறுலாம் கிடையாது. செங்கோல்ங்கிற வார்த்தைக்கு பாரம்பரியம் இருக்குது. சோழர்கால செங்கோல்னு சொல்கிறத பார்த்தா ஏதோ ராஜராஜ சோழன் கிட்டேருந்து நேராக மோடி வாங்குறாரோன்னு. ஆமாம், ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரொஜெக்ஷனை தான் அவங்க உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக வந்து வடந்த மீடியாவில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சோழர் காலத்து செங்கோல் அப்படின்னு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. பெரும்பாலான வினச்சிட்டாங்கன்னா சோழர்களுக்கு பிறகு வழி வழியாக வந்து இந்த ஒரு 1000 வருஷமாக வழி வழியாக கொண்டுவரப்பட்டு இப்போ வந்து மோடி கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செங்கோல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறாங்க. ஆனால் அது வந்து மிகப்பெரிய பொய். அது இந்த செங்கோல் அப்படிங்கிறது 1947 மெட்ராஸில் ஒரு நகைக்கடையில் செஞ்ச ஒரு செங்கோல். மூடி பங்காறு நகைக்கடையில் செஞ்ச செங்கோல் வடிவேல் இந்த ராசியப்பன் பாத்திர கடையில். அதுதான் ராசியப்பன் பாத்திர கடை மாதிரி இது பங்காறு கடையில் உட்காந்து ரொட்டு ரெண்டு அடித்து இது வந்து ரெடி பண்ண ஒரு செங்கோல் தான். இது முதல்ல சோழர் செங்கோலே கிடையாது. அதில் இருக்க தமிழ் வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தைகள் இருக்கும். ஆமாம், சோழர்கள் கால வாசகம்லாம் கிடையாது. சோழர் காலத்து தமிழ் வந்து வேறு. அப்போ வந்து நம்ம பயன்படுத்தின மொழி வரி வடிவங்கிறதே வேறு. இப்போ இருக்கக்கூடிய வரி வடிவம் தான் அதில் இருக்கும். ஸோ அப்போ அந்த செங்கோல் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் செங்கோல். இதில் நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த செங்கோலை வந்து ராஜாஜி செஞ்சார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது.
அது உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு இது வரைக்கும் வரலாறுல தெரியாது. ராஜாஜி தான் சொல்லி இந்த செங்கோலை செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் எந்த தகவலுமே கிடைக்கல. இப்போ இதில் நாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, ஆட்சி மாற்றம் நடக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல, எதை கொடுத்து ஆட்சி மாற்றம் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்படியே வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு பதறி போயிருந்தார். அப்போ ஓடி போய் நாங்கள் இதை சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஏதோ இந்தியாவை மட்டும்தான் பிரிட்டிஷ்கார் ஆண்டுட்டு இருந்த மாதிரியும், அந்த ஆட்சி மாற்றத்தை வந்து அவனுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாத மாதிரியும் அப்படி ஒரு கதை விடுறாங்க. அப்படி இல்லை, உலகம் முழுக்க அவங்க ஆண்டிருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு இப்படி ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், செங்கோலை கொடுத்து. இப்போ மற்ற நாட்டுக்கு எப்படி கொடுத்தாங்க? இப்போ இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரன் வழக்கமாக எப்படி பண்ணும் அப்படின்னா, அவனோட யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கிட்டு அந்த தேசிய போராட்டத்தினுடைய கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடியை வந்து ஏற்றுவாங்க. இதுதான் வழக்கமாக நடந்த கதை. இப்போ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா, யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு அன்றைக்கே வந்து இந்தியாவுக்கு ஒரு கொடியை ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கொடி ஏற்றி, அந்த கொடி ஏற்றுறது தான் வந்து இங்கே சுதந்திர போராட்டத்தை வந்து கையளிக்கிறதாக ஒரு ப்ராசஸ். ஆனால் இவங்க ஒரு கூட கதை என்ன அப்படின்னா, இந்த செங்கோலை கொடுத்து தான் ஆட்சியை மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதுவே ஒரு பொய்யானது தான். இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட, அதாவது மெட்ராஸில் செய்யப்பட்ட ஒரு செங்கோலை வந்து இங்கே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சைவ மடம், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருவாடுதுறை மடத்திலிருந்து எடுத்துகிட்டு போகப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதில் முதல்ல வந்து இதை செய்ய சோழர் வந்தாங்கன்னு தெரியல. ஆமாம், இதில் எங்கே சொன்ன மாதிரி அதில் எங்கே சோழர் வந்தாங்கன்னே தெரியல. சோழர் கால மாதிரின்னு ஒரு வார்த்தையை நடுவில் சேர்த்துக்கிறாங்க, அதை மீடியாலாம் போடுறது கிடையாது. ஆமாம், மாதிரி ஆக்சுவலாக மாதிரி கிடையாது, டூப்ளிகேட் அது. ஆமாம், ஆக்சுவலி டூப்ளிகேட் அது. அதை வந்து உடனே சோழர்ன்ட்டாங்க. இது வந்து மெட்ராஸில் நகைக்கடையில் செஞ்சது தான். காங்கிரஸ் செஞ்ச செங்கோலை மோடி வாங்குகிறார், இதுதான் சரியான வாசகமாக இருக்கும். ஆமாம், எல்லா நியூஸில் எப்படி போடணும்னா, காங்கிரஸ் செஞ்ச செங்கோலை மோடி வாங்குகிறார். இதைத்தானே சொல்லணும். சோழர் காலத்து செங்கோலை புதிய பாராளுமன்றத்தில் நட்ட வச்சு தமிழர்களுடைய புகழை உயர்த்துகிறார் அப்படின்னு ஒரு கதை இதில். உண்மையில் இந்திய பாராளுமன்றங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் இயக்கப்படுது. ஆமாம். ஸோ வந்து மோடி அங்கே போய் நின்றுக்கிட்டு கான்ஸ்டியூஷன் புக்கை ஃபிக்ஸ் பண்ணார்னா அதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அது ஒரு அடையாளம் இருக்கு. செங்கோல் அப்படிங்கிறது எதோட அடையாளம், ஏன் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது? அதாவது நம்ம காலங்காலமாக பார்த்தோம்னா, செங்கோல் அப்படிங்கிறது அரசு அதிகாரத்தை மையமாக வச்சது. அதாவது அரசு அதிகாரம் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்தது என்னன்னா, ஒரு அரசன், ஒரு அரசனுக்கு கீழே ஒரு நாடு, அவன் வச்சாதான் சட்டம், மன்னராட்சியினுடைய அடையாளம். ஆமாம், அப்போ செங்கோல் அப்படிங்கிறது ஒரு மன்னராட்சியினுடைய அடையாளம். இதை பாராளுமன்றத்தில் வைக்கிறதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு விரோதமானது தான். அதாவது ஒரு செங்கோல் விழுது அப்படின்னா அந்த மன்னர் விழுந்து இன்னொரு மன்னர் வராங்கன்னு அர்த்தம். ஆமாம், இப்போ என்னென்னா நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்போ பாராளுமன்றத்தில் யாருக்கு உட்கார போகிறா? இந்த சோழர்கள் பரம்பரை போய் உட்கார போகுதா? கிடையாது. இல்லை நீங்கள் வந்து அக்பரோட பரம்பரை போய் உட்கார போகுதா? கிடையாது. அக்பர் பரம்பரை எல்லாம் பண்ணிட்டாங்க. மக்களாட்சி நடக்குது இங்கே. வந்து மக்களாட்சி நடந்துட்டுருக்கு. எம்எல்ஏ எம்பி இவங்க தான் வந்து மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இவங்க தான் வந்து பாராளுமன்றத்தில் உட்காரணும். எம்பி தான் போய் பாராளுமன்றத்தில் உட்கார போகிறாங்க. அது இங்கே இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்கள் ஓட்டு போட்டு தான் அந்த எம்பி தேர்ந்தெடுக்கப்பட போகிறார். இப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சட்டமுறை இருக்குது, அதாவது பாராளுமன்ற டெமோக்ரஸி. இந்த பாராளுமன்ற டெமோக்ரஸியில் செங்கோல் எங்கே வந்துச்சு? மன்னராட்சியினுடைய அடையாளத்தை பார்லிமெண்ட்டுக்குள்ள வைக்கிறாங்க. ஆமா, இது ஏதோ நான் ஒரு கிங் அப்படின்னு மோடி அடையாளப்படுத்துறேன். ஆமா, அவர் வந்து நான் வந்து கிங்னு தான் சொல்றாரு. ஏன்னா இதை நீங்க இதை நம்ம ரொம்ப கவனமா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடு கவர்னர் ரவி பாத்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடியே இங்க சனாதன தர்மம் இருந்துச்சு அப்படிம்பாரு. இது வந்து இந்த கவர்னர் மட்டும் பேசுறது கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லா கவர்னரா இருக்கட்டும், ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா இந்துத்துவவாதியும், இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து சனாதன தர்மம் இருந்துச்சு, மனு தர்மம் இருந்துச்சு, இதன் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்தோம், இதன் அடிப்படையில் இங்கே ஆட்சி நடந்துச்சு அப்படின்னு கதை விடுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த சனாதன தர்மமாக இருக்கட்டும், மனு தர்மமாக இருக்கட்டும், இல்லை ஆர்எஸ்எஸ் அமைப்பாக இருக்கட்டும், அவங்களோட சித்தாந்தமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மடாதிபதி தன்மையானது. இது ஒரு மடம், ஒரு அரசு, இந்த ஸ்ட்ரக்சருக்குரியது. இது வந்து டெமோக்ரஸிக்குரியது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸில் வந்து தலைவர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் அடுத்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லிட்டு போயிடுவார். அதாவது இந்த மன்னன் அடுத்த மன்னனுக்கு வந்து செங்கோலை கையில் கொடுக்குற மாதிரி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு போவார். இதுதான் அந்த செங்கோலோட பேட்டர்ன் அவங்களுக்கு. அது ஒரு மடம். இந்தியா வந்து ஒரு மட பேட்டர்னில், அதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு பேட்டர்னில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதில் தான் இந்த இது அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் பார்க்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை புறக்கணிச்சிட்டு இந்த செங்கோலை கொண்டு வைக்கிறதுனோட அடையாளமே என்னென்னா, மன்னர்கள், அதாவது மன்னராட்சியினுடைய வழி தான் இது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நான் ஒரு கிங்குங்கிற மாதிரி தான் அவர் வந்து கடந்த காலத்துலேயும் காட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஆமாம், அவர் ஒரு பெரிய அரசராக தான் தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடினப்போ அவர் ஒரு முறை கூட நேரில் சந்திக்கவும் இல்லை, எதுவும் பண்ணலை. ஆமாம், போகலை. அதாவது முழுக்க முழுக்க மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. அதாவது முழுக்க முழுக்க இது ஒரு மன்னராட்சி தன்மை. அந்த மன்னராட்சி தன்மையை யார் அவருக்கு கொடுக்குறது அப்படின்னா, மதம் தான் அவர் கொடுக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனுடைய பேட்டர்ன் தான் இது. ஸோ ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் இவரை வந்து ஆட்சி கொண்டு வருது. ஸோ அதனுடைய மதத்தினுடைய ஒரு பேட்டர்னாக தான் அதை முன் வைக்கிறாங்க. இது ஜனநாயகத்தினுடைய பேட்டர்னே கிடையாது. செங்கோல் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி
தேர்தல் ஜனநாயகத்தின்படி ஒரு மன்னராட்சியினுடைய குறியீடை பாராளுமன்றத்துக்குள்ள வைக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தப்பு. இட் இஸ் அ ராங் எகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக மக்களாட்சியில் வந்து யாரும் வீழ்த்தப்படுறது கிடையாது, அரசுகள் வீழ்றது கிடையாது. அரசுகள் மாற்றப்படுது, நிர்வாகம் பண்ணுறவங்க மாறுறாங்களே தவிர அரசு அப்படியே தான் இருக்கு. ஆமாம், இப்போ இது இந்த இடத்துல நம்ம இன்னொரு மிக மோசமான காமெடியை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நேருக்கு ஒரு செங்கோலை கொடுத்தாங்க, பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து இந்திய ஆட்சி வருது அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்டதுங்கிறது கூட ஒரு கதையாக நம்ம பார்க்கலாம். இப்போ யார் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கா, இப்போ எதுக்காக வந்து இவங்க வந்து 2023 ஒரு செங்கோலை கொண்டு வந்து நிட்ட வைக்கிறாங்க? அப்போ 2023 முன்னாடி இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவன் எல்லாம் இந்தியாவுக்கு விரோதமான ஆளா, இல்லை வெளியிருந்து வந்தவனா? இப்போ மோடி வந்து 2023 பிறகு செங்கோலை ஆட்சி, அதாவது செங்கோல் மூலிமா ஆட்சி கைமாற்றப்பட்டு ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை ஏன் உருவாக்குறாரு? புதிய இந்தியா நிறைய முறை பிறந்திருக்குல்ல அவர் ஆட்சியில். நீ முதல்ல செங்கோலை நீங்கள் வாங்குறீங்க, முதல்ல யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியா ஆண்டுகிட்டு இருந்தது யார்? 2023 முன்னாடி இந்தியா ஆண்டுகிட்டு இருந்தது யார்? ஏதோ இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்கார ஆண்டுகிட்டு இருந்த மாதிரி, இல்லை சைனாக்கார வந்து இங்கே ஆண்டுகிட்டு இருந்த மாதிரியும், இப்போ இவர் வந்து புதுசாக இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டார். ஹி ரீடிஸ்கவர்டு இந்தியா. அது இல்லாமல் இந்தியாவை கான்க்வெஸ்ட் பண்ணி இப்போ இந்தியாவுக்கான ஒரு ஒரு செங்கோலை அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு போலித்தனமான ஒரு அடையாளம். இன்னொன்று, இந்த செங்கோலுங்கிறது வந்து மன்னராட்சி மக்களாட்சிங்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மரபில் ஒரு அடையாளமாக இருக்குது. ஆமாம், மோடி வந்து தமிழ் மரபோடைய ஒரு அடையாளத்தை வந்து பார்லிமெண்ட்டில் நான் வைக்க போகிறேன்னு சொல்கிறதும், அதை வட இந்திய மீடியாக்கள்லாம் ப்ராப்பகண்டா பண்ணுறதும், இது ஏன் அதீத முக்கியத்துவம் இது கொடுக்கப்படுது? அதாவது இந்த வடநாடு மீடியா முழுக்க இந்த செங்கோல், ஏதோ சோழருடைய செங்கோல், தமிழ் பாரம்பரியம், சவுத்தோட ப்ரைடு அப்படின்லாம் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ரிப்பப்ளிக் டிவியாக இருக்கட்டும், இல்லை இந்தியா டுடேவாக இருக்கட்டும், ஏதோ தமிழர்களை உயர்த்திட்டாங்க, தமிழர் பண்பாட்டை வந்து மதித்து தமிழ் பண்பாட்டை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வச்சுட்டாங்க அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ் மீடியாக்களை சொல்கிறாங்க. நம்ம ஊர் இருக்கக்கூடிய சங்கி குரூப்பில் தான் சொல்லுது, பார்த்தீங்களா தமிழுக்கு எவ்வளோ பெரிய பெருமையை மோடி கொடுத்துட்டாரு அப்படின்னு கதை விடுறாங்க. ஆனால் நமக்கு என்ன அடிப்படையான ஒரு கேள்வி அப்படின்னா, கடந்த 2014 இது வரைக்கும் ஊர் ஊராக போய் மோடி பேசும்போதெல்லாம் திருக்குறள் சொன்னார், அது இவங்க வந்து பயங்கர பெருமைப்பட்டாங்க. ஆனால் அந்த திருக்குறளை வளர்க்குறக்கு, தமிழ் மொழியை வளர்க்குறக்கு, சங்க இலக்கியத்தை வளர்க்குறக்கு எவ்வளோ பணம் ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குன 1000 கோடி இருக்குல்ல, அந்த 1000 கோடியில் ரொம்ப சொச்சமான பணத்தை இந்த 8 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு வந்து அவங்க ஒதுக்குனாங்க. இவங்க வாய் அளவில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் பெருமை பேசிட்டோம் அப்படின்னம்னா தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. காலங்காலமாக வந்து திராவிட இயக்கமாக இருக்கட்டும், இல்லை வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து தமிழை ஒரு பெரிய ப்ரைடு, தமிழ் வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவமாக அடையாளமாக பார்க்கப்படுது தமிழர்கள்ட்ட. இந்த மொழியை பற்றி நம்ம பெருமை பேசி, இல்லை இந்த மொழியினுடைய குறியீடுகளை வந்து நம்ம பயன்படுத்தி தமிழ்நாட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய பிளான். அதனோட குறியீடு தான் இந்த வேலை. அடிப்படையில் இந்திய திணிக்கணும், தமிழை வளர்க்கக்கூடாது, சமஸ்கிருதத்தை வளர்க்கணும், ஆனால் தமிழ் பெருமை பேசணும். ஆ, இது ஒரு புது டெக்னிக்காக இருக்கு. தமிழை வளர்க்க காசு கொடுக்கக்கூடாது, ஆனால் தமிழ் பெருமை பேசணும். ஆமாம், மேடைக்கு மேடை தமிழ் குரல், ஆனால் வளர்க்குற மொழி சமஸ்கிருதம், திணிக்கிற மொழி இந்தி. ஆமாம், மேடைக்கு மேடை தமிழை பற்றி பேசுறது, அது குரல் பேசுறது, செங்கோலை வைக்கிறேன், அந்த கோலை வைக்கிறேன், இந்த கோலை வைக்கிறேன்னு. ஆனால் தமிழ் எந்த காரணத்து கொண்டு வளர்ந்துடக்கூடாது, அதுக்கு ஃபண்டே ஒதுக்க மாட்டாங்க. அது தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எதுக்கும் பணம் ஒதுக்கிறது கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறதுல சொச்சத்தை ஒதுக்குறாங்க, வளர்க்குறது எல்லாமே சமஸ்கிருதத்தை. அதுக்கு பல யூனிவர்சிட்டிஸ் உருவாக்கிட்டாங்க சமஸ்கிருதத்துக்கு, சமஸ்கிருதத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போகிறாங்க. தமிழை வளர்க்குறதே கிடையாது. இப்போ தமிழை வறுமையில் பட்டியலில் போட்டு தமிழை சாகடிக்கணும். ஆனால் மேடையில் போய் பேசுறது என்னவா இருக்குன்னா, தமிழ் தான் உலகத்தின் பழமையான மொழி, ரொம்ப அழகான மொழி, அது எனக்கு தெரியல என்று வருத்தப்படுகிறேன் டைலாக்கு. காசி தமிழ் சங்கம், காசி தமிழ் சங்கம், அப்புறம் வந்து சௌராஷ்டிரா சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம்னு எல்லா சங்கத்துக்கு செலவு பண்ணி தமிழை வந்து பாப்புலாரிட்டியாக காமிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறதுக்கு தமிழ் பெருமையை ஒரு டூலாக பயன்படுத்துறதுக்கு பிஜேபி நினைக்குது, 100% நினைக்குது. அது இப்போ வந்து பேன் இண்டியாவை அவங்க கொண்டு போறாங்க. பார்த்தீங்களா தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு, தமிழ் மொழி அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாரு. வந்து மராத்தி மன்னர் சிவாஜி கைப்பற்றின மாதிரி, ஆமா, ராஜராஜ சோழனை இந்துத்துவா கைப்பற்ற நினைக்குதுன்னு. இதை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் செஞ்சாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா ராஜராஜ சோழனை இந்து மன்னர், இந்து மன்னர், இந்து மன்னர்னே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அவர் ஒன்றும் சமஸ்கிருதத்தை வளர்க்குறக்காலாம் பாடுபடலை, அவர் தமிழை வளர்க்க தான் பாடுபட்டார். தமிழ் மன்னர்கள் தமிழ் மொழியை மதித்தாங்க, அது இல்லாமலாம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்காரன் தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து இந்து மன்னர்னு பேசுறியே, அப்புறம் ஏன் தமிழை வளர்க்குறதுக்கு காசு ஒதுக்க மாட்டேங்கிறேன்?
எப்படியாவது எல்லா மாநிலத்திலையும் அந்த மக்களுடைய உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுடைய மையத்தை இவங்க எப்படியாவது வந்து வென்று எடுத்துடணும் அப்படின்னுக்காக இந்த பாலிடிக்ஸை பண்ணுறாங்க. ராஜராஜ சோழன் சைவ மன்னர் அப்படிங்கிற வந்து கான்செப்டை மறுத்து இந்து மன்னர்னு சொல்கிறாங்க. ஆமாம், ராஜராஜ சோழன் வரலாறு மாற்றக்கூடாது. ஆமாம், ராஜராஜ சோழன் ஒருபோது ராமன சோழன் காலத்தில் இந்து மதம் கிடையாது, அவர் சைவர். ஆமாம், சைவ மன்னர்னு தான் அவர் கூப்பிடணும். ஆமாம், இன்னைக்கு இந்து மதம் வந்திருக்குங்கிறதுக்காக ராஜராஜ சோழனை இந்துன்னு சொல்லக்கூடாது. அதாவது தொடர்ச்சியாக ராஜ, அதாவது இன்னும் டீப்பாக பார்த்தா ராஜத்தில் என்ன இருந்ததோ அதுதான் வரலாறு. ஆமாம், இன்னைக்கு இருக்கிறத வரலாறோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது ராஜராஜ சோழன் ஒருபோதும் ராமனை கொண்டாடுறது கிடையாது. ராஜராஜ சோழனுக்கு ராமன் கிருஷ்ணன்லாம் கதையெல்லாம் தெரியாது. அவருக்கு ராமாயணம் மகாபாரத அந்த டாக்கே கிடையாது. அவர் ஒரு சைவர். அவர் தேவாரம் பாடியிருக்கலாம், திருவாசகம் பண்ணி பாடி தேவாரம் பாடியிருக்கலாம், திருவாசகம் பாடியிருக்கலாம். இதுதான் வந்து சோழர் காலத்தில் இருந்திருக்கலாம். நீ இப்போ சோழரை வந்து பேன் இண்டியா பண்ணுறங்கிற பேரில் இந்துத்துவாவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் வந்து சோழர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறோம். ஏன்னா தமிழர்கள் வந்து அடையாளமாக தமிழ் மொழி, சோழர் வரலாறு, இல்லை பாண்டியர் வரலாறு, புறநானூறு, அகநானூறுனு ஒரு பேட்டர்னில் இருப்பாங்க. அதை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை வந்து பேசுகிறாரு. அதனுடைய உச்சபட்சமாக இப்போ கொண்டு செங்கோலை கொண்டு வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் நட்ட வைக்கிறோம்னு சொல்லி ஒரு கதை விட்டாங்க. இந்த செங்கோலில் எனக்கு பர்சனலாக இன்னொரு டவுட் வருது. சோழர் காலத்து செங்கோலில் சோழர்களுடைய சின்னமான புலி மேலே இருந்ததுன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அது சோழர் கால செங்கோலா, அதோடைய மாதிரியாக கூட அது இருக்கலாம். ஆமாம், நந்தி இருக்குது. நந்தி வந்து பல்லவர்களோட சின்னம். எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து எனக்கு வந்து அது பல்லவர்களோட சின்னங்கிறதுல ரெண்டாவது விஷயம். எனக்கு என்னமோ அந்த பங்காறு நகைக்கடையோட சின்னமோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா அந்த நகைக்கடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நந்தி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது நந்தி கிடையாது, அது வேற ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த நந்தி அவங்க அடிச்சிட்டாங்களோ, அவங்களுக்கு கடை அவங்களுடைய கடையிலுடைய முத்திரையா பட்டாங்களோ கூட எனக்கு ஒரு டவுட். சைவ சின்னம்னு சொல்றாங்க. ஆமா, அது சைவ சின்னம்னு சொல்றாங்க. அரசு அரசாங்கத்தோடது செங்கோல், அதுல அவங்களுடைய சிம்பிள் புலி. புலி தானே இருக்கணும், புலி எங்க போச்சுங்கிற கேள்வி. அவங்க வந்து புளிய புளிய வைக்காம நந்தியை வச்சுட்டாங்க. கேட்டால் ராஜராஜ சோழன் கோயிலில் முன்னாடி நந்தி தான் இருக்குது அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு பொய்யான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் இது, தமிழ்நாடு குறித்தும் இல்லை சோழர் பெருமை குறித்தும். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அந்த குருமூர்த்தியன் டீம், இந்த ஆர்எஸ்எஸ் டீம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த செங்கோலை உருவாக்குனதே ராஜாஜி தான். இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ராஜாஜி தான் வேலை பார்த்தாரு. இந்த ராஜாஜி தான் இதுக்கு இது முழுக்க முழுக்க வந்து ராஜாஜியினுடைய டைரெக்ஷனில் அந்த செங்கோலே செய்யப்பட்டது அப்படின்லாம் அவன் சொல்கிறாரு. சரி, இருக்கட்டும், அதுக்கு நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம்லாம் இல்லை. பட் அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா, அதுக்கு எந்த ஆதாரங்களுமே கிடையாது. இது வந்து 1947 ஆகஸ்ட் 15 கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து எந்த பத்திரிக்கை செய்தியுமே ராஜாஜி பேரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செங்கோலை செஞ்சு மவுண்ட் பேட்டன் கையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு மவுண்ட் பேட்டன் வந்து சைவ மடத்துக்கிட்டே கொடுத்துருக்காரு. பிறகு சைவ தலைமை வந்து கொண்டு போய் நேருகிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பத்திரிக்கை செய்திகள் எல்லாமே, அது டைம்ஸாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், இல்லை இன்னும் புத்தகங்களில் வந்த செய்தியாக இருக்கட்டும், அதாவது வந்து ஃப்ரீடம் அட் த மிட்நைட்டுங்கிற புக்காக இருக்கட்டும், இல்லை விபி மேனன் எழுதுனா இந்தியாவை வந்து எப்படி ஒருங்கிணைச்சது குறித்தான புத்தகங்களாக இருக்கட்டும், இந்த புத்தகங்களுடைய மையம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதை சைவ மடம் வந்து மவுண்ட் பேட்டன் கொடுத்த தகவலே எதுவும் இல்லை. எல்லாத்துலேயும் ஒரே தகவல் இருக்குது, சைவ மடம் வந்து நேரு கொடுத்த தகவல் சொல்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ராஜாஜியோட பேரே எங்கேயுமே இல்லை. ராஜாஜி தான் ஒரு மிகப்பெரிய மூதறிஞர், ராஜதந்திரி. அவருடைய அவர் எதுவுமே அவருடைய வழிநடத்தல் பேரில் அது நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரபூர்வமான தகவல் எதுவுமே இல்லை. பின்ன எப்படி வந்து இது ராஜாஜி வந்து செய்ய சொன்னார் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரில. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வட இந்திய மீடியாக்கள் எல்லாமே என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு முக்கியமான ஒரு செங்கோல், சோழர் காலத்து செங்கோல், நேருவினுடைய கைத்தடின்னு சொல்லி நேருவோட வீட்டில் மியூசியத்தில் குப்பையில் கிடந்துச்சு அப்படின்ட்டாங்க. இது மிகப்பெரிய பொய். இது வந்து இது வந்து தேசத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழுக்கு. எவ்வளவு முக்கியமான ஒரு செங்கோல், ஆட்சி மாற்றத்தை கொடுத்த செங்கோலை கொண்டு இப்படி போட்டாங்களே அப்படின்னு கொதிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ முதலமைச்சர் யாராவது புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா, அதில் போய் பார்க்க போகிறவங்க ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், பொக்கை எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை பூங்கொத்து எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை ஏதோ ஒரு சின்னத்தை கிஃப்டாக எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஆதீனங்கள்லாம் போயிட்டு சைவத்தோடைய சின்னமாக ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம கொடுப்போம்னு கொடுத்துருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அது சைவ சின்னம் தான் இருக்கே தவிர, சோழர் கால செங்கோலுங்கிறதுக்கு அதில் எந்த ஆதாரமுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாதிரியை நான் பார்த்ததே கிடையாது. எந்த அருங்காட்சியகத்திலையும் அப்படி ஒரு மாதிரி கிடையாது. அது 100% உண்மை. இது வரைக்கும் சோழர்கள் செங்கோல் அப்படின்னு ஏதாவது ஒன்று இது வரைக்கும் வரலாற்றில் கிடைச்சிருக்கானா, கிடையாது. சைவ மடம் அவங்களுக்குரிய சைவ சின்னங்களை வச்சு ஒரு செங்கோலை பயன்படுத்தி கூட நேரு கொடுத்துருக்கலாம். ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்டை வந்து இது ஒரு அரசு மரியாதை,
இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசு மரியாதை, இதை வந்து நேருவினுடைய கைத்தடின்னு சொல்லி மியூசியத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் தொடர்ச்சி வட இந்திய மீடியாக்கள் சொல்கிறாங்க. அரசு மரியாதை அரசு சார்ந்த விஷயமா இருந்தால் அரசு குறிப்புகளில் இந்த செங்கோல் இருந்திருக்கணும். ஆமாம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது அது பிரைவேட்டாக ஆதீனம் வந்து கொடுத்துருக்குறாங்க, அது யார் யார் ஆலோசனை கொடுத்தாங்கிறதுலாம் வேற கதை. ஆக வந்து இது ஆதீனம் பிரைவேட்டா அவங்க எடுத்துமே கொடுத்தது, அரசுக்கு இதுக்கும் தொடர்பு கிடையாது. அரசுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையில மட்டும் சில குறிப்புகள் இருக்கு, மற்றபடி இந்திய அரசாங்கத்தில் குறிப்பு இல்லை. இது இந்தியாவுக்கு செஞ்ச துரோகம்லாம் பேசுறது மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படின்னா 1947 கான்ஸ்டியூஷனே எழுதப்படலை, இந்திய அரசியலமைப்பு சட்டமே எழுதப்படலை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா 1947 பயங்கர கொந்தளிப்பான காலகட்டம், மிக மோசமான வன்முறை நடந்துட்டு இருந்த காலகட்டம். இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய வந்து மதவாத சக்திகளாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை வந்து இங்கே உருவாக்குனாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பகுதியிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. இங்கிருந்து மக்கள் அகதிகளாக போயிட்டு இருந்தாங்க, ரேப் பண்ணப்பட்டாங்க, கொலை பண்ணப்பட்டாங்க, வீடுகள் சூறையாடப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சூழலே மிக மிக மோசமான ஒரு சூழல். இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு செங்கோல் கைமாத்தினது வந்து ஆவணத்தில் பதியப்படலை, அது பாராளுமன்றத்தில் வைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறது மிக மிக அபத்தமான ஒரு விஷயம். ஏன்னா அன்னையினுடைய வரலாறு அப்படிங்கிறது வேற கொந்தளிப்பான காலகட்டம். காந்தி ஒரு பக்கம், நேரு ஒரு பக்கம், எல்லாரும் மக்களை வந்து எப்படியாவது ஆசுவாசப்படுத்தணும், ஒரு மதக்கலவரம் நடந்துட்டு இருக்குன்னு வந்து அவங்க வந்து வேலை பார்த்தாங்க. அதில் ஒரு ஜனநாயகம் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் கொடுத்த ஒரு கைமாற்றப்பட்ட ஒரு கிஃப்டை வந்து நீங்கள் அரசு குறிப்பில் கொண்டு வரல, அரசு அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு ஒரு கதையை இவங்க வந்து இவங்க புதுசாக உருவாக்குறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நேருவே ஒரு தேச விரோதின்னு சொல்ல வர்றாங்க. நகைக்கடையில் செஞ்ச செங்கோலுக்கு இவ்வளவு நான் கேட்கிறேன், நகைக்கடையில் செஞ்ச செங்கோலுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பில்டப்? அதாவது ரெண்டாவது கான்ஸ்டியூஷனே எழுதப்படலை அந்த காலகட்டத்தில், உட்காந்து கான்ஸ்டியூஷன் குறித்து ஒரு விவாதம் பெஞ்சை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் 1000 பரபரப்பான விஷயம், அந்த பரபரப்பான விஷயத்தில் கொடுத்த ஒரு கிஃப்டை வந்து நேரு அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்கி நேரு இப்போ ஒரு தேச விரோதி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இது கடந்த காலங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேரு வந்து இந்தியாவை பின்னு கிழுத்துட்டாரு, நேரு வந்து இந்தியாவுக்கான, நேரு வந்து இந்தியாவினுடைய சாபம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இப்போ நேரு அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே, அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை மறைக்கிறதுக்காகவே இந்த வேலையை இவங்க செய்கிறாங்க. இப்போ இதில் வரலாறே இல்லாத ஒரு செங்கோல்னு ஒன்று காட்டி அதுக்கு சோழருடைய அடையாளத்தை பூசி யாருக்கோ விபூதி அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து எதிர்கட்சிகள் கலந்துக்கல. எதிர்கட்சிகள் ஏன் கலந்துக்கலன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பிரசிடெண்ட்டை கூப்பிடவே இல்லை, பிரசிடெண்ட் வரணும், பிரசிடெண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அவங்க தலைமையில் தான் திறந்து வைக்கப்படணும். ஏன்னா இந்தியாவினுடைய முதல் குடிமகன், அது ஒரு பழங்குடியின சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து அவங்க கையால் இந்த கட்டடம் வந்து திறக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய விருப்பமாக இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதுதான் நடைமுறையும் கூட. இவங்க இந்த நடைமுறை செய்யாமல் இதை பைபாஸ் பண்ணுறதுக்காக சோழர் கால செங்கோல்னு ஒரு பொய்யை உருட்டி இன்னைக்கு ஒரு பெரிய உருட்டாக மாற்றிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நாட்டில் ஒரு பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க, அது என்னைக்கு திறக்கலாம்னா, நம்ம நாட்டுக்கு ஒரு தேச தந்தை இருக்கிறாரு மகாத்மா காந்தி இருக்கிறாரு. ஆமாம், அவருடைய பிறந்த நாளில் திறந்தால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆமாம், அதாவது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வழிகாட்டியான சாவர்கர் பிறந்த நாளில் திறக்கிறாங்க. இது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம். ஒன்று, இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய குழு தலைவராக இருந்த அம்பேத்கர் பிறந்த நாளில் திறக்கணும். ஆமாம், இல்லைன்னா மகாத்மா காந்தி பிறந்த நாளில் திறக்கணும், இல்லை யாராவது மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பிறந்த நாளில் திறக்கணும். இது ஆர்எஸ்எஸ்க்கு வழிகாட்டியாருடைய பிறந்த நாளில் வந்து திறக்கிறதே வந்து ஒரு ரொம்ப அபத்தமான ஒன்றாக தான் இதில் இருக்குது. நியாயப்படி பார்த்தா பாராளுமன்றம் அப்படிங்கிறது தேர்தலினுடைய ஒரு குறியீடு. இந்தியாவினுடைய முதல் தேர்தல் எப்போ நடத்தப்பட்டுச்சு, அந்த முதல் தேர்தலில் மக்கள் எல்லாரும் வாக்களித்தாங்கல்ல, எல்லா மக்களுக்குமான வாக்குரிமை அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு தான் வருது. 18 வயசை தாண்டின எல்லாத்துக்குமே ஓட்டு போடுற உரிமை அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அது என்னைக்கு முத முதலாக நிகழ்த்தப்பட்டுச்சோ அந்த நாள் குறியீடாக மாற்றப்பட்டு அந்த நாளில் திறந்துருக்கணும். கரெக்ட். இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார்? நேரு. மக்களால் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஸோ நேருவினுடைய பிறந்த நாள் அன்னைக்காவது இங்கே வந்து திறந்திருக்கணும். ஆனால் எந்த சம்மந்தமே இல்லாமல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தாமல் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு இராணுவத்துக்கு ஆள் பிடிச்சி கொடுத்த சவார்கர் பிறந்த நாள் அன்னைக்கு இவங்க திறக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய கான்செப்டே என்னென்னா, ஜனநாயகத்துக்கு விரோதமான சக்திகள் ஏதோ அந்த அன்னைக்கு பாராளுமன்றம் திறக்கிறாங்க. இவங்க வைக்கக்கூடிய செங்கோலாக இருக்கட்டும், இவங்க திறக்கக்கூடிய நாளான சவார்கர் பிறந்த நாளாக இருக்கட்டும், ரெண்டுமே ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையே ஏற்றுக்காத சவார்கர் பிறந்த நாளில் பார்லிமெண்ட் திறக்கப்படுதுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு அவமானமான செய்தி தான். 100% அவமானமான செய்தி. இந்திய கான்ஸ்டியூஷனை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொன்ன சாவர்கர் பிறந்த நாள், இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மன்னராட்சியின் குறியீடாக இருக்கக்கூடிய செங்கோல்,
இந்த ரெண்டுமே வந்து ஜனநாயகத்துக்கு நேர் முரணானது. அடிப்படையில் இப்போ நமக்கு வந்து இந்த பாராளுமன்ற திறப்பு குறித்து விவாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால இந்த செங்கோல் இங்கோல்லாம் எடுத்து தூரம் வச்சுட்டு எதை விவாதிக்கப்படணுமோ அதை விவாதிக்கிறது சரியா இருக்குங்கிறது தான் நம்மளோட கருத்து. கண்டிப்பாக பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்கான இடம். அங்கே என்ன விவாதிக்கணுமோ அதான் விவாதிக்கப்படணுமே ஒழிய செங்கோலை விவாதிக்கிறது ஒரு சப்ஜெக்டாக வச்சிருக்கூடாது. மன்னராட்சியினுடைய குறியீட பெருமை பேசுகிற இடமா இவங்க பார்லிமெண்ட்டை மாற்றிட்டாங்க. இந்த செங்கோலை பற்றி அதிகமாக விவாதிக்க தேவையில்லை, அதுக்கு ஒரு பில்டப்பு தேவையில்லை. ஆமாம், இவ்வளோ ஒரு பில்டப்பே தேவை கிடையாது. அதை ஏன் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல.